Hello friends, இந்த வீடியோல ஒரு மெசேஜ் டயலாக் பாக்ஸை எப்படி கிரியேட் பண்றது அப்படினு பார்க்க போறோம். ஸ்டாண்டர்ட் டயலாக் பாக்ஸஸ்ல மொத்தம் 3 டைப்ஸ் இருக்கு. மெசேஜ் டயலாக், இன்புட் டயலாக், கன்ஃபார்ம் டயலாக். மூணுமே வேற வேற விஷயத்துக்காக யூஸ் பண்ணுவோம். ஆனா டயலாக் பாக்ஸஸ் எல்லாத்தையும் கிரியேட் பண்றதுக்கு நாம யூஸ் பண்ற ஸ்விங் காம்போனன்ட் JOptionPane. இதுக்குள்ள இருக்க மெத்தட்ஸ் வச்சு தான் நாம எல்லா டயலாக் பாக்ஸஸையும் கிரியேட் பண்ணுவோம். அதுல இப்ப நாம பார்க்க போற மெசேஜ் டயலாக் பாக்ஸ்ங்கிறது ஒரு இன்ஃபர்மேஷனையோ ஒரு எரரையோ டிஸ்ப்ளே பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரே ஒரு ஓகே பட்டன் மட்டும் தான் இருக்கும். அதை கிளிக் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா நம்ம டயலாக் பாக்ஸ் க்ளோஸ் ஆயிரும். இதை எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்ப்போம். நான் ஏற்கனவே இங்க ஒரு ஃப்ரேம் கிரியேட் பண்ணி அதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். தனியா JOptionPaneக்குன்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. டைரக்டா அதை கொடுத்து நம்ம மெத்தட்ஸை யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள கடைசி லைன்ல JOptionPane அப்படின்னு கொடுத்து டாட் ஷோ மெசேஜ் டயலாக், இதுதான் நம்மளோட மெத்தட். இதுக்குள்ள 2 வேல்யூஸ் கொடுக்கணும், 2 ஆர்கியூமெண்ட்ஸ். அதுல ஃபர்ஸ்ட் ஆர்கியூமெண்ட் பேரண்ட் காம்போனன்ட், எந்த காம்போனன்ட்ல நம்மளோட டயலாக் டிஸ்பிளே ஆகணுங்கிறது. நம்மளுக்கு ஃப்ரேம்ல தான் டிஸ்பிளே ஆகணும், அதனால ஃப்ரேமோட நேம் Fன்னு கொடுத்துடலாம். அதே மாதிரி மெசேஜுக்குள்ள நாம டபுள் கோட்ஸ் கொடுத்து உள்ள ஏதாவது ஒரு மெசேஜ் கொடுக்கணும், சக்சஸ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். அவ்வளோதான் நம்மளோட கோடிங். ஒரே ஒரு லைன் தான், ஷோ மெசேஜ் டயலாக் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணி ஒரு மெசேஜ் பாக்ஸை கிரியேட் பண்ணிடலாம். இதை நாம ரன் பண்ணி பார்ப்போம். ரன் பண்ணால் ஒரு ஃப்ரேம் கிரியேட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக ஒரு மெசேஜ் பாக்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு. இந்த மெசேஜ் பாக்ஸை பாருங்க, மேலே ஒரு டைட்டில் இருக்கு மெசேஜ்ன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி ஒரு க்ளோஸ் பட்டன் இருக்கு, இங்கே ஒரு டிஃபால்ட் ஐகான் இருக்கு இன்ஃபர்மேஷன் அப்படின்னு காட்டுற மாதிரி. நம்மளோட மெசேஜ் இங்கே இருக்கு, அதே மாதிரி ஒரு ஓகே பட்டன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த ஓகேவையோ இல்லை க்ளோஸையோ ப்ரெஸ் பண்ணாம நம்மளோட பேரண்ட் காம்போனண்ட்டை க்ளோஸ் பண்ணவோ வேற எதுவுமே பண்ண முடியாது. இங்கே பாருங்க, நான் இந்த பட்டன் அழுத்துறேன், இங்கே ஒரு மாதிரி பிளிங்க் ஆகுது. இப்போ நம்ம ஓகே கொடுத்தோன்னே நம்ம ஃப்ரேமை நார்மலாக க்ளோஸ் பண்ணலாம். இப்படிதான் மெசேஜ் டயலாக் கிரியேட் பண்ணும். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம ஃப்ரேமோட விசிபிலிட்டியை செட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கிரியேட் பண்ணோம் அப்படின்னா, இதை இப்படியே நான் மேலே கொண்டு போகிறேன். இப்போ நாம செட் விசிபிளுக்கு மேலே கொடுத்துருக்கோம் JOptionPane டாட் ஷோ மெசேஜ் டயலாக்ங்கிறத. ஸோ மெசேஜ் டயலாக் கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம ஃப்ரேம் விசிபிளே ஆகும். இப்போ என்ன ஆகுதுங்கிறத பார்ப்போம். ரன் பண்ணுறோம். ரன் பண்ணால் பாருங்க, ஃப்ரேமே இன்னும் ஓப்பன் ஆகலை, மெசேஜ் பாக்ஸ் மட்டும்தான் ஓப்பன் ஆயிருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னா, இந்த ஷோ மெசேஜ் டயலாக்ங்கிற லைனை பார்த்த உடனே அதே இடத்துல தான் நிற்கும். எது வரைக்கும்னா, ஒன்று நாம் இதை க்ளோஸ் பண்ணணும், இல்லைன்னா ஓகே பட்டன் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா அதுக்கு கீழே உள்ள எந்த கோடுமே எக்ஸிக்யூட் ஆகாது. நம்ம ஏற்கனவே ஓகே கொடுத்து பார்த்துட்டோங்கிறதுனால இப்போ க்ளோஸ் கொடுத்து பார்ப்போம். கொடுத்தோடனே இப்போ தான் பாருங்க ஃப்ரேம் ஓப்பன் ஆகுது. ஸோ நம்ம எப்போவுமே விசிபிலிட்டி கொடுத்ததுக்கப்புறம் மெசேஜ் டயலாக் கொடுக்கறது தான் நல்லது. இருந்தாலும் ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸ்ல நம்ம டயலாக் பாக்ஸஸை மேக்ஸிமம் ஏதாவது ஒரு ஆக்ஷன் லிசனருக்குள்ள தான் யூஸ் பண்ணுவோம். அதனால பெருசா எதுவும் பிரச்சனை வராது. இப்போதைக்கு விசிபிலிட்டிக்கு கீழே கொடுக்கறது தான் எப்பவுமே நல்லது. இந்த மாதிரி கொடுத்துடலாம். அதே மாதிரி ஷோ மெசேஜ் டயலாக்ங்கிற மெத்தடை பொறுத்த வரைக்கும் இன்னொரு வெர்ஷன் இருக்கு. அதுக்குள்ள 4 ஆர்கியூமெண்ட் தரணும். ஃபர்ஸ்ட் 2 ஆர்கியூமெண்ட் இல்லாம மூணாவதா நம்ம டைட்டிலையும் கஸ்டமைஸ்டா செட் பண்ணலாம். இப்போ நான் இதுக்குள்ள டைட்டில் அப்படின்னு செட் பண்றேன். நான் ஏற்கனவே மெசேஜ் பாக்ஸை காட்டும் போது மெசேஜ் அப்படின்னு மேலே ஒரு டைட்டில் இருக்கிறதா சொன்னேன். அதை நம்ம இப்போ மாற்றலாம் டைட்டில் அப்படின்னு. அதே மாதிரி 4வது டைப் என்னன்னா மெசேஜ் டைப். டைப் ஆஃப் மெசேஜ்ல 5 டைப் இருக்கு. அதை நாம தனியாவே பார்ப்போம், டைப் ஆஃப் பட்டன்ஸ், டைப் ஆஃப் மெசேஜஸ் எல்லாத்தையும். இப்போதைக்கு நம்மளுக்கு டிஃபால்ட்டா இன்ஃபர்மேஷன் மெசேஜ் தான் இருந்துச்சு, அதையே கொடுத்துருவோம். JOptionPane டாட், இங்க இருக்கு பாருங்க ஒரு கான்ஸ்டன்ட் இன்ஃபர்மேஷன் மெசேஜ்னு, அதை கொடுத்துடுறேன். இவ்வளவுதான். 4 ஆர்கியூமெண்ட் கொடுத்து ஒரு மெசேஜ் டயலாக் ரன் பண்ணலாம். Ctrl+F5 கொடுக்குறேன். நம்ம மெசேஜ் டயலாக் ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த டைட்டில் பாருங்க, நாம கொடுத்த டைட்டில் அப்படின்னு வந்திருக்கு. முன்னாடி மெசேஜ்னு டிஃபால்ட்டா வந்துச்சு. அதே மாதிரி இங்க இன்ஃபர்மேஷன் சிம்பிள் தான் வரும், ஏன்னா நம்ம டிஃபால்ட் ஆனதை கொடுத்துட்டோம். தனியா டைப் ஆஃப் மெசேஜஸை பத்தி பேசும்போது இங்க எப்படிலாம் ஐகான்ஸ் மாறுதுங்கிறத பார்ப்போம். உள்ள நம்ம மெசேஜும் ஓகே பட்டனும் இருக்கு. இதை கிளிக் பண்ணி வெளியே வந்துடலாம். இப்ப ஒரு மெசேஜ் டயலாகை பொறுத்த வரைக்கும் பேரண்ட் காம்போனன்ட் கொடுத்தே ஆகணுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. இந்த இடத்துல நல் அப்படின்னு கொடுத்துடலாம். இந்த ஃப்ரேமை நாம கமெண்ட் அவுட் பண்ணிடலாம். இதை நான் பிளாக் கமெண்ட் ஆக்கிடுறேன். இப்போ நமக்கு இருக்க ஒரே ஒரு லைன் ஆஃப் கோட் இந்த மெசேஜ் டயலாக் கிரியேட் பண்ற லைன் மட்டும் தான். இத நாம ரன் பண்ணி பாப்போம். பாருங்க நல் கொடுத்துட்டா நமக்கு ஃப்ரேம்லாம் ஓபன் ஆகாது, வெறும் மெசேஜ் டயலாக் மட்டும் ஓபன் ஆகி சக்சஸ் அப்படினு காட்டுது. இந்த மாதிரியும் எந்த பேரண்ட் காம்போனன்ட்டும் இல்லாம நம்மளால டயலாக் பாக்ஸஸ் கிரியேட் பண்ண முடியும். சோ फ्रेंड्स இந்த வீடியோல ஜே ஆப்ஷன் பேனுங்கற காம்போனன்ட் யூஸ் பண்ணி ஒரு மெசேஜ் டயலாகை எப்படி கிரியேட் பண்றது, அதுக்குள்ள இருக்க வெர்ஷன்ஸ் என்ன, பேரண்ட் காம்போனன்ட் இல்லாம எப்படி ரன் பண்றது அப்படிங்கறத இதுல பார்த்தோம். அடுத்தடுத்த வீடியோல வேற டயலாக் பாக்ஸஸ் பத்தி பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.